இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா பயனியர் கம்பெனியோட சப்வூஃபர். இந்த சப்வூஃபருக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த சப்வூஃபர் உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து சப்வூஃபருக்கான ஒயரிங்கில் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் போட்டிருப்பேன். மேலே ஐ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும், அந்த வீடியோ பாருங்கள். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 2 4 ஓம்ஸ் காயில் கொடுத்துருப்பாங்க. 2 ஓம்ஸாக மாற்றிக்கலாம், 8 ஓம்ஸாக மாற்றிக்கலாம். நாங்கள் 8 ஓம்ஸாக மாற்றி இப்போ ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் லுக்கு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் மேலே ஒரு கிரில் வரும், கிரில் வேணானாலும் கிரில் போடாமல் விட்டுலாம். பாக்ஸ் பார்க்கவே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆம்ப்ளிஃபயர் வச்சுருக்கேன். இந்த 3 ஆம்ப்ளிஃபயரோட டீட்டெயிலுமே கிளியராக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிஸ் புலாஜி போர்டில் 50 போர்டு ஆர்டர் பண்ணி வந்திருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 போர்டு தான் பாக்கி இருக்குது. ஸோ அடுத்தது போர்டு தேவைப்படும், அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு போர்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் பண்ண போர்டு எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமாக போர்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரே போர்டு தான், ஆனால் ஐசி மட்டும் டிஃப்ரென்ஸு. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் NE5532 ஐசி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு செட்டு. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா TL07284 யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு செட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா JRCயோட 4558 ஐசியும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 விதமான ஐசியும் போட்டு புல்லாஜிக்கு போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. TL072, NE5532, 4558 மூணுமே புல்லாஜிக் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா TL072 தான் மேக்ஸிமம் போட்டிருக்கோம் எல்லா போர்டுலேயுமே. எதுக்காக 3 விதமான ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐசிக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஐசி நல்லா ட்ரிபிள் சூப்பராக எடுத்து கொடுக்கும், ஒரு ஐசி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளியராக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிட்டு கிளியரன்ஸை எடுத்து கொடுக்குற ஐசி இருக்குது, ட்ரிபிள் நல்லா ஷார்ப்பாக எடுத்து கொடுக்குற ஐசி இருக்குது. ஸோ எந்த ஐசி போட்டால் என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. 3 விதமான ஆப்பாம்ப் ஐசியுமே போட்டு போர்டு மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கியாச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ப்ளிஃபயர் போர்டு பற்றி பார்க்கலாம். இந்த அல்ட்ரா டிஜிட்டல் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. இதில் 5200-1943 போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா NJW அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பவர் எடுத்து கொடுக்குறது தான். இந்த 3 போர்டுமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட போர்டு. ஆடியோ குவாலிட்டி நான் டெஸ்ட் பண்ண வரையும் சூப்பராக இருக்குது. ஒரு STKIC-ல கேட்குற அளவுக்குனா ஆடியோ குவாலிட்டி கிளியர் எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கணேஷ் ஆடியோஸ் அவங்களோட போர்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5200-1943 தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டோட ஆடியோ குவாலிட்டியும் நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்குது, ஆனால் ஆடியோ குவாலிட்டியில் வேறு லெவலில் இருக்குது. கம்பெனி சீட்டு மாதிரி நீட்டாக பாட்டணும், ஓவர் கெயின் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்க இந்த போர்டு போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த போர்டும் இந்த போர்டும் ரெண்டு போர்டுமே ஆடியோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுச்சு. நைட் டைமில் லோவஸ்ட்டு வால்யூம் கேட்போம், அந்த லோ வால்யூமுக்கும் நல்ல ஆடியோ குவாலிட்டி எடுத்து கொடுக்குது. இது இந்த போர்டு ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்போம். 7-6 வயலி கணேஷ் ஆடியோஸ் போர்டு. இந்த 3 செட்டிலுமே பார்த்தீங்கன்னா 7-6 வயல் கணேஷ் ஆடியோ போர்டை யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா கணேஷ் ஆடியோஸோட பவர் ஆம்ப்ளிஃபயர் போர்டு. இந்த போர்டும் ஆடியோ சூப்பராக இருக்கும், நல்லா கெயினும் நல்லா கிடைக்கும், பவரும் அதிகமாக கிடைக்குது. அன்பு நண்பர்களா வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓப்ளிராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண 5.1 டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக ஒரு ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா பயனியர் சப்வூஃபருக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 பேரலல் மோனோபோர்டை பிடியில் கன்வெர்ட் பண்ணி பயனியர் சப்வூஃபருக்கு 8 ஓம் சப்போர்ட்டுக்காக ஒரு 5.1 பவர் ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே தெரியுதா, அதே மாதிரி 2 ஆம்ப்ளிஃபயர் எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா M200 மாடலில் ஒன்று வந்து 7.1, இன்னொன்று வந்து 5.1. ஸோ இந்த 3 ஆம்ப்ளிஃபயரோட காமன் டீட்டெயிலாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7.1 அப்படிங்கிறது ஒரிஜினல் கிடையாது, 5.1 தான் ஒரிஜினல். 7.1 நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லெஃப்ட் ரைட்டுக்கும் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் நடுவில் 2 எக்ஸ்ட்ரா சேனல் கிரியேட் பண்ணுவோம். அது சின்னதாக மிக்சிங் சர்க்யூட் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மிக்சிங் சர்க்யூட் ரெடி பண்ணி ஒரு 7.1 அனலாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆடியோ குவாலிட்டி நல்லாவே தெரியுது, 7.1 கேட்கவும் நல்லா இருக்குது. இந்த 3 ஆம்ப்ளிஃபயருமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ இன்புட் சப்போர்ட் இருக்குது. டிஜிட்டல் இன்புட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரஸ் பாக்ஸ் அப்படிம்பாங்க, அந்த ஆடியோ ரஸ் பாக்ஸை உள்ளே ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஒர்க் ஆகும், டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த 3 ஆம்ப்ளிஃபயருமே நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ஒயரிங் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி காமன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பொருளாதார போர்டு பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு 50 போர்டு ப்ரொடக்ஷன் பண்ணி வந்துருச்சு. அல்ட்ரா டிஜிட்டல் அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தோம், அவங்க ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க, அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் 40 வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க.
இப்போ 7.1 ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். 7.1 ஆம்பிளிஃபையர்னா ஃபஸ்ட்டு பேனல் பார்த்தலாம். பேனல் எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் மாஸ்டர் கண்ட்ரோல், ரைட் சைடில் சப்புக்கான கண்ட்ரோல், மொத்தம் 7 கண்ட்ரோல் கீழே கொடுத்துருப்போம். ரெகுலராக 5.1 பேனல் எடுத்துட்டிங்கன்னா 6 கண்ட்ரோல் வரும், இது 7 கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு சேனலுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருவோம். யூஸ்வலாக ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணும்போது பேசிக் பதில் இந்த சரவுண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பேன். இந்த ஆம்பிளிஃபையரில் எக்ஸ்ட்ரா சரவுண்டுக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், ஃப்ரீக்வன்சி, ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, ரியரு, சென்டர் இப்படி கொடுத்துருக்கேன். அதாவது இதில் ஃப்ரண்ட்டுங்க வந்து முன்னாடி ரெண்டு ஸ்பீக்கரு, சென்டர் உங்களுக்கு தெரியும், ரியருங்கிறது பின்னாடி ரெண்டு ஸ்பீக்கரு. இந்த சரவுண்ட் அப்படின்னு எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரு. ஸோ பார்த்தீங்கன்னா 7.1க்கு தகுந்த மாதிரி பேனல் டிசைன் பண்ணி போட்டாச்சு. இதில் எஃப்எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்க சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சப்சானிக் பேஸ் போஸ்டருக்கான சுவிச்சு. லெஃப்ட் சைடில் மூணு சுவிச்சு இருக்கும், மூணுமே இன்புட் செலக்ஷனுக்கான சுவிச்சு. டிவிடி ஆன் பண்ணிங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகும். டிவிடி ஆஃப் பண்ணிவிட்டு யூஎஸ்பி ஆன் பண்ணிங்கன்னா யூஎஸ்பிக்கான சிக்னல் ஒர்க் ஆகும். யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டு ஆக்ஸ், ரெண்டு ஆக்ஸில் இது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் செலக்ஷன் அப்படி தான், இன்புட் செலக்ஷன் அவ்வளோதான். டிவிடி ஆன் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா M200 பவர் மாடலு. பேனல் எடுத்திங்கன்னா யமகா டைப் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக அனலாக் டைப் ஆம்பிளிஃபையர் தான். எக்ஸ்ட்ராவாக டிஜிட்டல் இன்புட்டுக்காக ஆடியோ ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் வரும், ரைட் சைடில் சப்புக்கான கண்ட்ரோல் வந்துடும். இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல் அனலாக் ஆம்பிளிஃபையர்னா கண்ட்ரோலோட பொசிஷன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சென்டரு, சரவுண்டு, ஃப்ரண்ட்டு இப்படி வரும். கீழே பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிளு, ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சுவிட்ச் கனெக்ஷன் அதில் இருக்க மாதிரியே தான், ஆனால் ஆப்ஷன்ஸ் மட்டும் சேஞ்சாக இருக்கும். 5.1 யூஎஸ்பி ஆக்சன் கொடுத்துருக்கேன். 5.1 ஆன் பண்ணிங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆன் ஆகிடும். 5.1 ஆஃப் பண்ணிவிட்டு யூஎஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பிக்கான பவர் போகும். யூஎஸ்பி ஆன் பண்ணால் யூஎஸ்பி ஆகும். யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஆக்ஸ் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சுவிச்சு பார்த்தீங்கன்னா சப்சானிக் பேஸ் மூஸ்டருக்கான சுவிட்ச். இதில் இம்போர்ட்டர் வியூ லைட் போட்டிருக்கோம். இதுலேயும் இம்போர்ட்டர் வியூ லைட் தான் போட்டிருக்கோம். அந்த ஆம்பிளிஃபையர்லேயும் இம்போர்ட்டர் வியூ லைட் தான் போட்டிருக்கோம். மூணுமே பாருங்கள் ஒரே மாதிரியே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த வியூ லைட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தாலும் எல்லா ஆம்பிளிஃபையும் இந்த டைப் வியூ லைட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஆம்பிளிஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ஆம்பிளிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்னு எடுத்திங்கன்னா பயணி சப்வூஃபருக்காக இந்த ஆம்பிளிஃபர் டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேனல் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். லெஃப்ட் சைடில் மாஸ்டர் கண்ட்ரோல், ரைட் சைடில் என்கோடர் கண்ட்ரோல். என்கோடர் தான் எழுதியிருக்கும். என்கோடர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வால்யூம் எதுவும் எழுதுங்களா? ஸோ ரைட் சைடில் என்கோடர் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, அதாவது பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் எல்லாமே குறையும். ஸோ ரிமோட்டு நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கண்ட்ரோல் வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அனலாகில் இருக்கிற மாதிரியே மாஸ்டர் வால்யூம் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா 6 கண்ட்ரோலுக்கான அனலாக் கண்ட்ரோலும் கொடுத்துட்றேன். அது இல்லாமல் இது வந்து டிஜிட்டல் கண்ட்ரோல், ரிமோட்லேயும் குறையும். ஸோ ரிமோட்லேயும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அனலாகலையும் குறைச்சிக்கலாம். ட்ரிபிளும் ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்துருக்கேன், பேஸ் கொடுக்க கிடையாது. பேஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். லெஃப்ட் ரைட்டில் பேஸ் எந்தளவுக்கு வச்சா நல்லா கிளாரிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரிபிள் சேஞ்ச் பண்ணுவோம், அதே மாதிரி சப்புக்கான ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ட்ரிபிளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சப்சானிக் பேஸ் போஸ்டருக்கான சுவிட்சு. இதில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா மோடு மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ரஸ் பாக்ஸ் ஆன் ஆகிடும். ரஸ் பாக்ஸ்க்கான மோடு இங்கே முன்னாடியே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன், அதுக்காக P1 கொடுத்துருக்கோம். O1 அப்படிங்கிறது ஆப்டிக்கல், O2 அப்படிங்கிறது ஆப்டிக்கல் 2, CX அப்படிங்கிறது கோஆக்சியல். இப்போ அழுத்தி பிடிச்சா பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் எதுவுமே கிடையாது, அதில் இருக்கக்கூடிய அனலாக் இன்புட்டை திரும்பி அழுத்தி பிடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலுக்கு வந்துருச்சிங்களா. ஸோ ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா ஆப்டிக்கல், கோஆக்சியல் எல்லாம் இதுலேயே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த அடுத்து இன்னொரு டைம் அழுத்தி பிடிச்சினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டைம் அழுத்தி பிடிச்சா ஆப்டிக்கல் பாக்ஸ் ஆஃப் ஆகிடும். அதாவது டிஜிட்டல் இன்புட்டில் இருந்து 4 டூ சேனல் இன்புட்டுக்கு போயிடும் பார்த்தீங்களா அனலாகு. அதாவது ஆக்ஸ் 1க்கு போயிடுது. திரும்பி அழுத்தி பிடிச்சா ஆக்ஸ் 2, அதுக்கப்புறம் ஆக்ஸ் 3, யூஎஸ்பி, அடுத்தது டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல் டிஜிட்டல் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா லோட் ஆகி கடைசியாக இருந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் 1. ஸோ ஆப்டிக்கல் 1க்கு வந்துருச்சு. இதுலேயும் இம்பார்ட்டன்ட் டைப் வியூ லைட் தான் போட்டிருக்கேன். இப்போ ஆம்பிளிஃபையரோட இன்சைடில் என்னென்ன காம்போனன்ட் போட்டுருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைப் 16 2 இன்ச்சு கோர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது 4 இன்ச்சு ஹைட்டு 2 இன்ச்சு கோர் வரும். ஒரு 12 ஆம்ஸு நல்லா பவராக எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பவர் சப்ளை 2 பவர் சப்ளை பிரிச்சிருப்பேன். ஒரு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் செக்ஷனுக்கும், இன்னொரு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கும் தனியாக பிரிச்சிருப்பேன். சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துன்னா 10,000 மைக்ரோஃபாரட் உள்ள 2 கெப்பாசிட்டி போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4750 கெப்பாசிட்டி போட்டு 5 சேனல் கொடுத்துருப்பேன். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணேஷ் ஆடிஸோட 7265 AC 3 AC போட்ட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 6 சேனல் அவுட்புட் எடுத்து கொடுக்கும், சென்டர் 2 எடுத்து கொடுக்கும். சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட போர்டு யூஸ் பண்ணிப்பேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரலல் மோனோ. பேரலல் மோனோவில் இதுக்கும் இதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பிடிஎல் சர்க்யூட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பிடிஎலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸை மெர்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் இந்த ரிமோட் கிட்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ஆப்டிக்கல் கோஆக்சியல் எது இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல காமிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல காமிக்காது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படிங்கிற மட்டும்தான் வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் என்ன மோட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிக்கிறதுக்காக. டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட்டுக்காக ஆடியோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் இருக்கும். டால்பி டிடிஎஸ்ல படம் சூப்பராக இருக்கும் கேட்க பார்க்கறதுக்கு. டால்பி டிடிஎஸ் சிக்னல் வந்து ஒரிஜினல் 5.0 பிரித்து கொடுக்கும். இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கேனருக்குள்ள போயிட்டு கேனர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டுக்கு வந்துடும். ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஆக்ஸ் இன்புட் இருக்குது. ஸோ மூணு ஆக்ஸ் இன்புட் பேக்கில் கொடுத்தாச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்புட் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக அன்லாக் ஸ்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்டிலேருந்து வரக்கூடிய சிக்னல் பார்த்தீங்கன்னா கெய்னருக்குள்ளே போகும். அதே மாதிரி பேஸ் டபுள் கண்ட்ரோலுக்குள்ளே போகும். ஸோ லெஃப்ட் ரைட்டு பேஸ் டபுளுக்குள்ளே போகும். சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு சென்டர் பார்த்தீங்கன்னா கெய்னருக்குள்ளே போகும். சப் ஊஃபர் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சப் ஃப்ரீ போர்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ டிசேபிள் பண்ணிட்டு இதோட சப் ஊஃபர் அவுட்புட் எடுத்துகிட்டு கொண்டு வந்து சக்தி சப் ஃப்ரீ போர்டு கொடுத்துருக்கோம். இது ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பேஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சப்சானிக் பேஸ் பூஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கன் நட்டு போர்டும் ரிலேயும் போட்டிருப்பேன். இந்த பக்கன் நட்டு போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெஸ்பான்ஸ்க்கான பவர் சப்ளை. இந்த ரிலே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெஸ்பான்ஸ்க்கு ஆன் பண்ணுறதுக்கான பவர் ஆன் ஆஃப் ரிலே. சரிங்களா, இந்த ரிலேலிருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெஸ்பான்ஸ் பவரே நம்மளுக்கு போகும். இந்த ரிலே வந்து இந்த ரிமோட் கிட் மூலமாக ஆன் பண்ணிக்கலாம். ரிமோட் கிட்ல ரிலே ஆன் பண்ணும்போது மட்டும்தான் ஆடியோ ரெஸ்பான்ஸ்க்கான பவர் போகும். ஃபேன் எடுத்தால் ரெண்டு ஃபேனு, அம்பிஃபரோட பேக் சைடு ஒரு ஃபேனும் சப்வூஃபர் போர்டுக்கு நேராக ஒரு ஃபேனும் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ அந்தளவுக்கு இருக்காது. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு, இது வந்து சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு, சென்டரு சப்வூஃபரு. இது வந்து எப்படி கொடுத்துருக்கோம் பண்ணு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு சென்டர் சப்வூஃபர் சரவுண்ட், இன்னும் எக்ஸ்ட்ரா சரவுண்டு 5.1. சரி, இந்த ஆம்பிளிஃபர் பார்த்தீங்கன்னா 5.1 ஆம்பிளிஃபரு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சென்டருங்களால ரெண்டு சென்டருமே கொடுத்துருக்கோம். சப் ஊஃபரு கேமரட்டில் ஒரு கட்டிங் போட்டு ஆடியோ ரெஸ்பான்ஸில் அது கேமரட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ 7.1 ஆம்பிளிஃபையரோட இன்சைடில் என்னென்ன கவனம் போட்டுருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 10 ஆம்ஸ் வரும். டைப் 3ல 3 இன்ச் ஹைட்டு 3 இன்ச் கோரு. பவர் சப்ளைக்கு எடுத்தால் 10,000 மைக்ரோஃபாரட் 50 உள்ள 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபர் ஸ்டேஜ்னு எடுத்துகிட்டிங்கன்னா 4 டிரான்ஸ்டர் பிடிஎல் மோனோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் சப் ஊஃபருக்கு மட்டும். அதே மாதிரி 7.1னால 7 சேனல் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது இது 8 சேனல் ஒர்க் ஆகும். 4 7 2 6 5 IC போட்ட போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். 3 IC-க்குன்னு KMS போர்டும் இதில் 4 7 2 6 5 IC யூஸ் பண்ணியிருப்பேன். 1 சேனலுக்கு 2 அவுட்புட்டு. ஸோ மொத்தம் 8 அவுட்புட் வரும். அது இல்லாமல் சப் ஊஃபர் அவுட்புட்டு 10 அவுட்புட் வரும். சப் ஊஃபர் 2 அவுட்புட் சேர்ந்தாலும் 1 அவுட்டு. ஸோ 10 அவுட்புட் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 ரிலே போட்ட சர்க்யூட்டு, சப் ஊஃபர் மட்டும் ஹெவியான ரிலே போட்டிருப்பேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிலே சர்க்யூட் எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பக் கன்வெர்ட்டர் போர்டு, ஃபேனு ஆடியோ ரெஸ்பான்ஸ்க்கான பக் கன்வெர்ட்டர், வோல்டேஜ் ரெகுலேட்டருக்காக கொடுத்துருக்கேன். புரோலாஜிக் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மிஸ்டிமிக்ஸ் எங்களோட புரோலாஜிக் போர்டு. புரோலாஜிக் போர்டுக்கு மட்டும் ஒரு பவர் சப்ளை தனியாக கிரியேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸில் வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5.1 கெய்னில் கொடுத்து, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மிக்சிங்காக இந்த சர்க்யூட் கிரியேட் பண்ணியிருக்கேன். மிக்சிங் சர்க்யூட்னு என்னென்னா லெஃப்ட் ரைட்டில் சிக்னலையும் சரம் லெஃப்ட் ரைட்டான சிக்னலையும் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த மிக்சிங் சர்க்யூட்டாக இந்த போர்டு ஒர்க் ஆகுது. இந்த ஆம்பிளிஃபர் பார்த்தீங்கன்னா 7.1 ஆம்பிளிஃபரு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் எக்ஸ்ட்ராவாக கேபினெட்டில் கட்டிங் போட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரம் லெஃப்ட் ரைட்டு சென்டரு சப் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா 2 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 7.1. ஆனால் சென்டர் கூட பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5.1 ஆம்பிளிஃபரு. இதோட காமன் டீடெயிலும் சொல்லிடுறேன். சேம் அதே மெத்தேடு தான். அது 7.1 அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மிக்சிங் சர்க்யூட் ஒன்றும் ஒரு 7 to 6 5 ஆடியோ போர்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம். ஸோ 8 சேனலுக்குமே ஸ்பீக்கர் பொசிஷன் வச்சுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது 5.1, அதோட கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக. அதனால் பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்கு மட்டும் ஸ்பீக்கர் பொடிச்சுனு வச்சுருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா சேனல் வைக்கலை. 5.1 மட்டும் போர்டு போட்டிருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டியும் இதோட ஆடியோ குவாலிட்டியும் சேம் எக்ஸ்ட்ரா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி 7.1 கஸ்டமர் கேட்டார். லோ பட்ஜெட்டில் 7.1 ரெடி பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆம்பிளிஃபர் இப்போ டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபர் காமன் ரிட்டர்ன் சேம் தான். இது 5 சேனலுக்கு கணேஷ் ஐடியாஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸோட அவுட்புட் கெய்னில் கொடுத்து அவுட்புட் எடுத்திருப்பேன். குமார் 4 டிரான்சிஸ்டர் பிடிஎல் மனோ கணேஷ் ஆடியோஸோட 7 to 6 5 3 IC போர்டு, பக்கன் வீட்டு போர்டு, பவர் சப்ளைக்காக எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் புரோலாஜிக் டிகோடர் போர்டு, ஏஸ்டபுள் சரவுண்டு சென்டரு சப்வே சப்சானிக்கு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் எல்லாமே இந்த ஒரே போர்டிலே வந்துடும். சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணதால பெரிய லெவல் சேல்ஸுக்கு வெளியே கொடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நாங்கள் பண்ணலை இந்த போர்டை. இப்போ இந்த புரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணவே கிடையாது. ஒரே ஒரு போர்டு தான் கஸ்டமர் ஒருத்தர் கேட்டாருன்னு கொடுத்து அனுப்பணும். பார்த்தீங்கன்னா ஏன் நான் சேல்ஸ் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பவர் சப்ளைன்னு எடுத்துனா ரெகுலேட்டர் ஐசி போட்டேன். ரெகுலேட்டர் ஐசி போடும்போது பார்த்தீங்கன்னா போர்டை திருப்பி போட்டிங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஷார்ட் ஆகிடும்.
-12 volt பார்த்தீங்கன்னா கேபினட்ல ஸ்டார்ட் ஆகும் போது ஃபுல்லாக ஆம்பிளிஃபையரை ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ரெகுலேட்டர் பவர் சப்ளை யூஸ் பண்ணும்போது இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்தது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ் போட்டதுனாலேயே இதுக்குன்னு தனியான ஒரு பவர் சப்ளை கிரியேட் பண்ண வேண்டியதாக வந்துருச்சு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு போட்டு ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருப்பேன், இது அதுக்கான தனி பவர் சப்ளை. அதே மாதிரி இந்த போர்டிலையும் பார்த்தீங்கன்னா டயோடு போட்டு ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்பேன், இந்த போர்டுக்கான தனி பவர் சப்ளை. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த போர்டுக்குனே தனி பவர் சப்ளை எடுத்து கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படி இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் போர்டுலேருந்தே பவர் சப்ளை எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, ஆம்பிளிஃபயர் போர்டுலேருந்து பவர் சப்ளை எடுக்கும்போது ஒவ்வொரு டைமே இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகுது. மால் ஃபங்க்ஷன்லாம் என்னன்னா ஆஃப் பண்ணிவிட்டு உடனே போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டு போட்டால் கரெக்டாக உட்காது. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே போட்டபோது பார்த்தீங்கன்னா இந்த போர்டுலேருந்து சவுண்டு வர மாட்டேங்குது. அந்த ப்ராப்ளம் வந்ததுனால என்ன பண்ணிருக்கோம்னா தனியாக பவர் சப்ளை கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான சவுண்ட் டெஸ்ட் அதாவது பயணியர் ஆம்பிளிஃபயர் 7.1 ஆம்பிளிஃபயர் இதோட சவுண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டென்ட்டில் அதை ஆட் பண்ணி உங்களுக்காக போட்டு விடுறேன். இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எங்களோட தமிழ் மியூசிக் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.